இப்ப அவாவா வேலையை தான் செய்யணும்னா அப்ப நியாயமா பார்த்தா பிராமணர்கள்லாம் வந்து நிறைய பேர் டிஃபென்ஸ்ல சேர்றாங்க, நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க, மற்ற தொழில்கள்லாம் பண்றாங்க. அப்ப நம்ம கேட்கலாம் இல்லையா, அவாவா அவாவா தொழிலை பண்ணுங்க, நீங்க ஏன் இந்த தொழிலுக்கு வரே அப்படின்னு நம்ம பதிலுக்கு கேள்வி கேட்கலாம் இல்லையா. ஆகம விதியில் நியாயமாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, ஆகம விதியில் தெய்வத்துக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுறவங்க வந்து சம்பளமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது ஆகம விதி. அதுக்காக நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுவீங்களா, நீங்கள் சம்பளம் வாங்காமல் பண்ணுவீங்களா, இல்லை தட்டில் போட்ட காசு நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்களா? இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் நம்ம வந்து கடவுளுக்கு பூஜை செய்யணும்னா அதுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன், பக்தி இருக்கணும், அந்த பூஜை முறைகள் தெரிஞ்சிருக்கணும், அது போதும். அது நம்ம பிறப்பால் வந்து நம்ம பிராமணரா இல்லை நம்ம வந்து வைஷ்யரா சத்திரியா சூத்ரரா அப்படிங்கிறது வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக எனக்கு தோணலை. நான் ஒரு பார்ப்பன பெண் தான், ஆனால் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து உங்ககிட்ட தைரியமாக இவ்வளோ கருத்துக்களை நான் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் பெரியாரும் அம்பேத்காரும் தான். அவர் பெரியாரோ ஒரு அம்பேத்காரோ இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து பேச முடியாது. ஏன்னா அந்த சமூகத்தில் பெண்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. இன்றைக்கி யாருமே வந்து பிராமணர்கள் அர்ச்சனை செய்யக்கூடாது, பிராமணர்கள் வந்து பூஜை செய்யக்கூடாது, கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. சமஸ்கிருதத்தில் யாருமே பூஜை பண்ணக்கூடாது, புனஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. தமிழ்லையும் பண்ணுங்கள், எங்களையும் செய்ய அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் கேட்குறோம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து பெண்களும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பால் பிராமணர்கள்லாம் ஒரு சில பேர் வந்து கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பிறப்பால் ஒரு பிராமணரும் கூட, நீங்கள் வந்து அதை ஆதரிக்கிறீங்க, என்ன காரணம் இதை ஆதரிக்கிறதுக்கு? நல்ல ஒரு முயற்சி தானே. கடவுள்னு வரும்பொழுது கடவுளுக்கும் பக்தனுக்கும் நடுவில் ஒரு இடைத்தரகராக யாருமே தேவையில்லை ஆக்சுவலாக பார்த்தா. சரி, அப்படி தான் ஒரு ஒரு பூஜை நடத்தணும், ஒரு புனஸ்காரம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் தேவைன்னா அது உண்மையிலே பக்தி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் போதும். அது வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர் தான், இந்த உட்பிரிவை சார்ந்தவராக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது நல்ல ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதுவும் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சென்சிபிளாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொன்னாங்களே தவிர அதுக்கான முறையான ஒரு பயிற்சியை எடுத்துட்டு அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கிட்டு தான் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து இவ்வளோ பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா அவங்கெல்லாம் முறையாக பயிற்சி எடுத்து இதை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி வரவங்க. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு தப்பாக எனக்கு எதுவுமே தோணலை. இன்ஃபேக்ட் நான் இதை வரவேற்கிறேன், நல்ல விஷயம் தானே. கடவுளுக்கு வந்து பூஜை செய்யணும், இல்லை கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் நம்ம வந்து கடவுளுக்கு பூஜை செய்யணும்னா அதுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன், பக்தி இருக்கணும், அந்த பூஜை முறைகள் தெரிஞ்சிருக்கணும், அது போதும். அது நம்ம பிறப்பால் வந்து நம்ம பிராமணரா இல்லை நம்ம வந்து வைஷ்யரா சத்திரியா சூத்ரரா அப்படிங்கிறது வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக எனக்கு தோணலை. இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன், அதுக்கு முறையான ஒரு பயிற்சி இருக்கணும், அதுக்குண்டான பக்தி, உண்மையிலேயே மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு பக்தியோடு அந்த கடவுளுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனும் இருந்தால் யார் வேணால் அர்ச்சனை பண்ணலாம், இல்லை பூஜை பண்ணலாம். ஐ டோன்ட் திங்க் எனி திங் இஸ் ராங். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வரவேற்கணும். இன்ஃபேக்ட் சமூக நீதிக்கு ஒரு ஒரு அனதர் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அச்சீவிங் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத தான் நான் இதை பார்க்குறேன். ஆனால் ஒரு சில பேர் வந்து அவாவா அவாவ வேலையை தான் செய்யணும், அவாவா அவாவ தொழிலை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இதற்கு எதிர்ப்புகளும் தெரிவிச்சிட்டு காலங்கள் மாறிட்டு இருக்குங்க. இப்போ அவாவா அவாவா வேலையை தான் செய்யணும்னா அப்போ நியாயமாக பார்த்தா பிராமணர்கள்லாம் வந்து நிறைய பேர் டிஃபென்ஸில் சேர்றாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மற்ற தொழில்கள்லாம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கேட்கலாம் இல்லையா, அவாவா அவாவா தொழிலை பண்ணுங்க, நீங்கள் ஏன் இந்த தொழிலுக்கு வரே அப்படின்னு நம்ம பதிலுக்கு கேள்வி கேட்கலாம் இல்லையா. டைம்ஸ் ஆர் சேஞ்சிங், த சொசைட்டி இஸ் சேஞ்சிங், எல்லாமே வந்து இவால்வ் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு மருத்துவம்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் சில மருந்துகளை யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் அதனுடைய பக்க விளைவுகள் அதிகம் இருக்குது அப்படின்னு தெரியும்போது சயின்சஸ் இவால்வ். இப்போ அந்த மருந்துகள் வேண்டாம், அது வந்து உடல்நலத்துக்கு தீங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் மெடிசன்ஸ் ஆர் கம்மிங் அப், நியூவர் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் கம்மிங் அப், நியூவர் மோட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆர் கம்மிங் அப். அப்போ அதை நம்ம வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம்னு நம்ம ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி தான் இதுவுமே, ஏதோ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் சில பேர் ஏற்படுத்தி வைத்த விஷயங்களை வந்து இன்னும் நாம் கடைபிடிச்சிட்டு இருந்தோம்னா அது வந்து ரொம்ப இன்சென்சிபிளாக எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் இதை இப்போ அவங்க மூலமாகவே நம்ம அவங்க சொல்கிற வழிக்கே நம்ம போய் நம்ம கேட்டோன்னா கூட இப்போ பிராமணர்கள்லேயே ஒரு குறிப்பிட்ட உட்பிரிவினர் மட்டும்தான் பூஜை செய்யணும் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய சமூகத்துக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை நீங்கள் அதே லெவலில் வச்சுக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏன் ஒரு அர்ச்சகரோட பையனோ மகளோ மகனோ அதே தொழிலை தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லையே? நாளை பின்ன அவங்க படிக்கலாம், வேற ஏதாவது ஒரு தொழிலுக்கு போகலாம், இன்னும் வாழ்க்கையில் வேற அடுத்த நிலைக்கு வரலாம். இப்படி இப்போ இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா,
இங்கே சமூக நீதி பேசுகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு இன்க்ளூசிவ் கான்செப்டை தான் பேசுகிறோம். இன்றைக்கி யாருமே வந்து பிராமணர்கள் அர்ச்சனை செய்யக்கூடாது, பிராமணர்கள் வந்து பூஜை செய்யக்கூடாது, கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. சமஸ்கிருதத்தை அடியோடு அழிச்சிடணும், சமஸ்கிருதத்தில் யாருமே பூஜை பண்ணக்கூடாது, புனஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. தமிழையும் பண்ணுங்க, எங்களையும் செய்ய அலோவ் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். ஸோ ஒரு இன்க்ளூசிவ் கான்செப்டை தான் எப்போவுமே வந்து சமூக நீதி இல்லை சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி தான் பேசுகிறாங்க. ஆனால் சனாதன கொள்கையை ரொம்ப தீவிரமாக பின்பற்றக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியை தான் எப்போவுமே பேசுகிறாங்க. இதை நீங்கள் செய்யக்கூடாது, இதுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, இதை நாங்கள் பண்ணுவோம், இது எங்களுக்கு மட்டுமே சொந்தமானது, இது நாங்கள் மட்டுமே செய்யக்கூடியது அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ். அப்போ எது சமூகத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்துக்கு ஒரு சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சனநாயகத்துக்கு வந்து எது தேவைன்னா கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி தான் தேவை. எல்லாரையுமே அரவணைச்சு போகிறது, எல்லாருமே சமம்னு நினச்சி அரவணைச்சு போகிற ஒரு கான்செப்ட் தான் தேவையே தவிர நீ வேண்டாம் நான் வேண்டான்ட்டு எல்லாருமே ஒரு வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸியாக இருக்காது இல்லையா? குறிப்பாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கனாக்கா பெண்கள் வந்து அர்ச்சனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சில காரணங்களும் சொல்கிறாங்க. அவங்க வந்து தீட்டுப்பட்டவங்க ஒரு சில நாட்கள், அதனால் அவங்க வந்து பண்ணக்கூடாது, அவங்க வந்து கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் பயாலாஜிக்கல் ஃபினோமினாங்க, பெண்களுக்கு வந்து மாதவிடாய் அப்படிங்கிறது இட் இஸ் அ பயாலாஜிக்கல் ஃபினோமினான். ஸோ அந்த மூணு நாள் அவங்க வந்து கர்ப்பகிரகத்துக்குள்ளே போக மாட்டாங்க, அந்த மூணு நாள் அவங்க போகலை. மற்ற நாட்களில் நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக மனசில் ஒரு உண்மையான பக்தியோடு வந்து போய் அந்த சாமிக்கு பூஜை பண்ணால் சாமி ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது இல்லையே. எந்த கடவுளாவது நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா? இவங்க சொல்கிறாங்க ஆகம விதி இருக்குது, ஆகம விதியில் அப்படி சொல்லியிருக்க. ஆகம விதியில் நியாயமாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா ஆகம விதியில் தெய்வத்துக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுறவங்க வந்து சம்பளமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது ஆகம விதி. அதுக்காக நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுவீங்களா? நீங்கள் சம்பளம் வாங்காமல் பண்ணுவீங்களா? இல்லை தட்டில் போட்ட காசை நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்களா? பின்ன துணைவியாரை இழந்தவர்கள் வந்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆகம விதியில். அப்போ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் தொழில் விட்டு போயிடுவீங்களா இல்லை வேலையை விட்டு போயிடுவீங்களா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆகம விதிப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து கொடிகம்பத்துக்கு 600 feet தள்ளி நின்று கோபுர தரிசனம் தான் பண்ணோன்னு அன்னைக்கு சொல்லிச்சு ஆகம விதி. இன்றைக்கி அது நடைமுறையில் சாத்தியமாக இருக்கா? இன்றைக்கி நடைமுறையில் மாறிட்டோம் இல்லையா? எவ்வளோ நம்ம தாண்டி வந்திருக்கோம் அந்த 100 years 200. சி இது இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கிற ஒரு போராட்டம் கிடையாது, இது வந்து 100 years கிட்டத்தட்ட ஒரு பல டிகேட்ஸாக வந்து இந்த போராட்டத்தை வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு சமூக ஆர்வலர்கள் சமூகத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு சோஷியல் ரெஃபர்மேஷன் வர வேண்டும், ஒரு சோஷியல் ரீஸ்ட்ரக்சரிங் வர வேண்டும் நினைக்கிற பல தலைவர்கள் வந்து இதை வந்து முன்னெடுத்திருக்காங்க, இந்த போராட்டத்தை வந்து இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு செயல் வடிவம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி திமுக அரசு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டெப் இன் அ ஹெல்த்தி டைரக்ஷன் அப்படிங்கிறது தான் நாம் வந்து பார்க்கணும். அதே மாதிரி 2 days முன்னாடி டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டாங்க, ஒருவேளை யாராவது பிராமணர்கள் வந்து கோயிலேருந்து வெளியேற்றப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டோட நகலை மட்டும் எனக்கு எடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்க சார்? அவர் வந்து அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிள், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவரா உண்மையிலேயே இருந்தார்னா அவர் வந்து முதல்ல ஒரு ட்வீட் போட்டார். திரு ஸ்டாலின் அவர்களை மிரட்டுற துணியில் ஒரு ட்வீட் போட்டார், அதையே முதல்ல அவர் போட்டிருக்கக்கூடாது. என்ன பண்ணியிருக்கணும், இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தமிழக அரசு ஸ்டாலின் எப்படி வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார்னு கேட்டால் ஸ்டாலின் அவருடைய பர்சனல் ப்ரெஃபரன்சஸ்க்காக யாரையுமே அப்பாயிண்ட் பண்ணல. அறநிலையத்துறை இந்த மாதிரி இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க, இவங்க வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு, இங்கெங்க வேகன்சிஸ் இருக்கு, அப்போ இங்கெங்க வேகன்சிஸ் இருக்கிற இடத்துல அவங்க அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே எடுத்து கொடுக்குறாங்க, அவர் கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு முதல்ல ட்வீட் போட்டிருக்கணும். ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிள் பாலிட்டிஷியனாக வந்து அவர் பிஹேவ் பண்ணல அப்படின்னு தான் தோணுது. ஸோ எங்கள் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை, குறிப்பாக பிராமணர்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் வந்து அவர் வந்து அப்படியே பொங்கி எழுந்து வந்துடுறாரு. அப்போ ஒரு விஷயம் நடக்கும்பொழுது அதில் என்ன இருக்குது, அதோடைய உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறத தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்வீட் போடுறதோ இல்லை இதுக்கான ஒரு கருத்து சொல்கிறதோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பொலிட்டிஷியனுக்கு அதுதான் அழகு, விச் ஹி ஃபெயில் டு டூ இன் திஸ் கேஸ். அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன வைப்பாங்கனாக்க, இப்போ பிராமணர்கள் அல்லாதவர்கள் வந்து புலால இருந்துவாங்க, அதனால வந்து அவங்க வந்து என்னென்ன பிராமணர்கள் அல்லாதவர்கள் வந்து புலால இருந்துவாங்க, மது மாமிசம் அதெல்லாம் இருந்துவாங்க, அவங்க வந்து சாமி கிட்ட போறதுன்றது சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பிராமணர்களே இன்னைக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப மேலோட்டமான ரீசன்ஸாக சொல்கிறாங்க. இதில் வந்து இது பேசிக்கலி அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகம விதிகள் படியே பூஜை நடக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதை முறையாக பயின்றவங்க யாராக இருந்தாலும் அந்த பூஜையை பண்ணலாம். இதில் வந்து கடவுள் வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு எந்த கடவுளுமே சொல்லலை.
அப்படி நீங்கள் வந்து கடவுள் ஏற்றுக்காது, இந்த லோகம் வந்து அழிஞ்சு போயிடும், நாங்கள் ஆவாகனம் பண்ணி கடவுளை எங்கள் கூட ஆற்றுக்கு கூட்டின்னு போயிடுவோம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அப்போ அந்த கடவுளே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா மனிதர்களை ஒன்றாக பார்க்கக்கூடிய, சமமாக பார்க்க முடியாத ஒரு கடவுள்ன்றது அப்படி ஒரு ஒரு கான்செப்டில் நம்ம நம்பிக்கையை வைக்கிறதே வந்து அவசியம் இல்லாத ஒன்று இல்லையா. அதனால தான் பெரியார் சொன்னார் 1970களில் வந்து அவர் சொன்னார், அப்படி எல்லாருமே வந்து கோவிலுக்குள்ளே போக முடியாது, கருவறைக்குள்ளே போய் அர்ச்சனை பண்ண முடியாதுன்னா அப்போ அப்படி வித்தியாசம் பார்க்குற அந்த கடவுள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கோவில் பக்கம் வர வேண்டாம், யாரும் கோவில் பக்கம் போகாதீங்கன்னு அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அவர் சொன்னார். ஆனால் அம்பேத்கரும் அதே தான் சொல்லியிருக்காரு. அப்படி டிஸ்கிரிமினேட் அவருடைய அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற புக்லேயும் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. சி அவருடைய விஷன் வந்து எவ்வளோ அழகான ஒரு விஷன் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து சனாதன சக்திகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது அம்பேத்கரை தூக்கி பிடிப்பாங்க, அம்பேத்கரோடைய கொள்கையை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்லாம் மேலோட்டமாக பேசுவாங்க. ஆனால் உண்மையிலே அம்பேத்கரோட கொள்கையை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அம்பேத்கர் எழுதி வச்ச ஒரு கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெறும் அதோடைய வடிவத்துக்கு மட்டுமே அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த வடிவத்தை விட அதில் இருக்கக்கூடிய பண்புகளுக்கு தான் அவர் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வந்து அனைத்து சாதியினர்களும் வந்து கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லும் பொழுதே அவருடைய புத்தகத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து உண்மையிலேயே இது வந்து உண்மையான சமூக நீதியை வந்து நாம் எட்டணும்னா இவங்க எல்லாருக்குமே, எல்லா ஹிந்துஸில் வந்து எவ்வளோ ஃபேக்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ காஸ்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே காமனாக ஒரு புக்கு ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க, காமனாக ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்னு ஒன்று ஏற்படுத்துங்க, அந்த மாதிரி ஒன்று ஏற்படுத்தி அனைத்து சமூகத்தினரும் அனைத்து வேலைகளையும் கோவில் சம்மந்தப்பட்ட ரிலிஜன் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் அனைத்து சாதியினரும் ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னு தான் அது உண்மையான ஒரு சோஷியல் ஜஸ்டிஸாக ஒரு சோஷியல் ஹார்மனியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் வந்து இந்தியாஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொன்னாலும் இன்றைக்கி டெமோக்ரஸி அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் லெவலில் மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். டெமோக்ரஸியோட ரெண்டு விஷயங்கள் இருக்குது டெமோக்ரஸியில், ஒன்று பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, இன்னொன்று சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் டெமோக்ரஸி. ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்க முடியும், இன்னொன்று இருந்தால் ஒன்றுத்துக்கு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஒரு சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் டெமோக்ரஸி இல்லைன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். உணர்வுகளில் வந்து நீங்கள் வெறும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாஸோ சட்டத்திட்டங்களாலேயோ மட்டும் நீங்கள் வந்து உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு சுய ஒழுக்கம் வேணும், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னஸ் வேணும், ஒரு சோஷியல் இன்டெகிரிட்டி வேணும். அப்போ இதையெல்லாம் நம்ம நிலைநாட்டணும் அப்படின்னா ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வெறும் வார்த்தையால் பேசக்கூடிய ஒரு விஷயமா இல்லாமல் ஒரு வாழ்க்கை முறையாக மாறணும். அந்த வாழ்க்கை முறையாக அந்த சோஷியல் ஜஸ்டிஸோ சமூக நீதியோ சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் வெறும் வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் என்னைக்கு வாழ்க்கை முறையாக மாறுதோ அன்னைக்கு தான் வந்து உண்மையான ஒரு சனநாயகத்தை நம்ம வந்து ஒரு முழுமையான ஒரு சிறந்த சனநாயகத்தை வந்து நம்ம உருவாக்க முடியும். சோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா மேபி டெமோக்ரஸினா இட் இஸ் ப்ராபபிலி தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. பட் ஆனால் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் டெமோக்ரஸியில் வி ஸ்டில் ஹாவ் அ லாங் வே டு கோ. இன்னைக்கு இங்கே உட்காந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு பார்ப்பன பெண் தான், ஆனால் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து உங்ககிட்ட தைரியமாக இவ்வளோ கருத்துக்களை நான் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் பெரியாரும் அம்பேத்கரும் தான். அவர் பெரியாரோ ஒரு அம்பேத்காரோ இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து பேச முடியாது. ஏன்னா அந்த சமூகத்தில் பெண்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. பெண்கள் பெண் என்பவள் ஒரு பொருள், பெண் என்பவள் வீட்டை பார்த்துக்கணும், புருஷனை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பெற்றுக்கணும், அவங்கள வளர்த்து ஆளாக்கி விட்டுறணும், அதுக்கப்புறம் வயசான காலத்தில் ஆம்பளைங்க அவங்கள பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க செத்து போயிடணும், அதோட அவங்களோட லைஃப் முடிஞ்சு போயிடுச்சு. இதுதான் அவங்களுடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலை அதுதான். இன்னைக்கு நான் இங்கே இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா கூட அது வந்து சமூக நீதி வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு அம்பேத்கரோ ஒரு பெரியாரோ நினைச்சதுனால தான். அவங்க வந்து வெறும் வந்து மற்ற சமூகங்களுக்காக மட்டும் போராடல, ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த சமூகத்தில் இருந்தாலும் எந்த உட்பிரிவில் இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து நீதி போய் சேரணும், எல்லாரையும் சமமாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் அவங்க வந்து பல விஷயங்களில் வந்து போராடியிருக்காங்க, பல கருத்துக்களை முன்னெடுத்து வச்சுருக்காங்க. அப்போ ஒரு சமூகம் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா அதுடைய ஒரு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் வலிமைப்படுத்தினீங்கன்னா, அந்த பெண்களுக்கு நீங்கள் வந்து ஒரு எம்பவர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சமூக அறிவையும் ஒரு அரசியல் ஆதாயமும் ஒரு அரசியல் ஒரு பவரையும் அவங்க கையில் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த சமூகம் அடுத்த நிலைமைக்கு போகும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு அவங்க தான் அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் அவங்கள தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போது ஒரு பெண்களும் இங்கே அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே கொண்டு வந்து சொல்லும்பொழுது இதை வெறும் மேலோட்டமாக நீங்கள் சொல்கிற மாதிரி மாதவிடாய் காலத்தில் பெண்கள்லாம் பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிறலாம் பார்க்கறத விட ஒரு சமூகம் அடுத்த நிலைக்கு போகணும், ஒரு எம்பவர்மெண்ட் ஆகணும், அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு சித்தாந்தம் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.